டான் தமிழொழியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். நிகழ்ச்சியின் ஆரம்ப பகுதியான உலக பொதுமறை பகுதியை தொடர்ந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழனி நிகழ்ச்சியோடாக நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை பார்ப்பதற்கு முதலில் இன்றைக்கு நாங்கள் வந்து நேர்களோடு பல விடயங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். பொதுவாக வந்து சுரைக்காலருமே சொல்லுவாங்க, மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மைக்குமே வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். எங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நன்மையா அல்லது தீமையா அப்படி என்னதை வந்து நாங்கள் நினைத்து அதற்கான அதனால் வருகின்ற பாதகங்கள் சாதகங்களை நாங்கள் நினைத்து அது வந்து எங்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டு தான் இதுதான் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இந்த முடிவை தான் எடுக்க வேண்டும். அது வந்து பல பேரோட நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்கலாம். பெரிய அவங்களோட வந்து நாங்க இந்த விஷயத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நாங்க கலந்து ஆலோசிக்கலாம். அது வேற. ஆனா நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, மனதில் ஒரு உறுதி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்துக்காகவே நாங்க வந்து அரும்பாடுபட வேண்டும். உண்மைக்குமே வந்து பல பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பிடித்த விஷயத்தை வந்து செய்ய துணிவாங்க, ஆனா அவங்களுக்கு ஆசைகள் இருக்கும். பிடித்த விஷயங்களை வந்து செய்வதற்கு ஆசைகள் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து துணிச்சல் என்பது வந்து இருக்காது, தன்னம்பிக்கை என்பது வந்து இருக்காது. எனவே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், சரி அந்த ஆசை என்பதே அவர்களுக்கு வந்து நிராசையாக போடும், கனவாகவே போயிடும். அவ்வாறு நாங்கள் வாழக்கூடாது. அதாவது வாழ்கிற வாழ்க்கை என்பது வந்து நமக்கானதாக நாங்கள் வாழ வேண்டும். இது எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் நமக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும். அதாவது நாங்கள் நமக்கு பிடித்த மாதிரி வாழ வேண்டும், ஆனால் வந்து எது நன்மை எது தீமை என்பதை வந்து நாங்கள் அறிந்து வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் படிக்கின்ற காலங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம், நான் வந்து வருங்காலத்தில் ஒரு டாக்டர் அதாவது வைத்தியராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து படித்தாங்கன்னு சொன்னால் அதுக்காகவே நாங்கள் வந்து அரும்பாடுபட வேண்டும். அதாவது நாங்கள் மனதில் வந்து நாங்கள் நிலைநிறுத்திட்டோம், எங்களுடைய ஆசையை வந்து நாங்கள் நிலைநிறுத்திட்டோம், நான் வந்து வைத்தியராக தான் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்காக வந்து நான் முயற்சி எடுக்கணும். முதல்ல வந்து நம் மனதில் உறுதி எடுக்கணும். அதே இதில் வந்து எனக்கு வந்து தன்னம்பிக்கை என்பது வந்து இருக்க வேண்டும். விடாமுயற்சி மற்றது தன்னம்பிக்கை என்பது வந்து இல்லாட்டிக்கு நான் வந்து நான் நினைத்த காரியத்தை அடைய முடியாது. எனவே ஒவ்வொரு விஷயத்திலையும் நாங்கள் இவ்வாறு தான் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து முதல்ல விடாமுயற்சி என்பதை வந்து எடுக்க வேண்டும். அடுத்தது வந்து தன்னம்பிக்கை என்பது வந்து எங்களிடம் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம் அப்படி என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையில் நாங்கள் வாழ்றதுக்கு முதல்ல வந்து நாங்கள் எங்களை நாங்கள் நம்ப வேண்டும். எங்களை நம்பினால்தான் எங்களுடைய வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். எனவே நாங்கள் நிறைய விடயங்கள் நேர்களோடு வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியோடாக பேசப்போகின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியை தொடர்ந்து பேசலாம். மும்மதங்கள் சொல்லுகின்ற நச்சிந்தனை பகுதிகள் அடுத்து இணைந்து கொள்வோம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மீனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தார்வார் தமக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழ் ஒளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். இன்றைய பொழுது நமக்கு நல்ல பொழுதாக அமைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எண்ணுகின்ற எண்ணங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டும். அந்த இறை அருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்க வேண்டுமாயிருந்தால் பெற்றோர்களுடைய அன்பும் ஆசியும் பெரியவர்கள்
நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் குருவானவர்கள் அவருடைய அன்பையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். உலகிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் தெய்வம் தாய். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை என்றார்கள். தாயை விட ஒரு கோவில் கிடையாது. அந்த தாய் தான் நாம் குடியிருந்த கோவில். அதனால்தான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. இந்த தாய் தந்தையர்கள்தான் நமக்கு முதல் தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தமிழ் மூதாட்டி ஔவை எடுத்து எழுப்புகின்றார். இந்த தாய் தந்தையர்கள்தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் கடவுள். அதுக்கப்புறம்தான் இறைவன். அதனாலே தான் மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று வேதம் சொன்னது. தாய் தந்தை தான் முதல் கடவுள். நாம் இந்த பூமிக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவள் தாய். தாய் உடலை கொடுக்கின்றாள், தந்தை உயிர் கொடுக்கின்றான். தாயினாலே உடல் கொடுக்கப்பட்டு தந்தையினாலே உயிர் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை குருவானவர் ஆசிரியர் நல்ல அறிவை புகழ்த்துகின்றார். குரு என்ற பதமே அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவர், நமக்கு அறியாத விஷயங்களை தெளிவுபடுத்துகின்றவர் குரு. குருவிடத்தில் படிக்கும்போது குருவானவர் நல்ல அறிவை புகட்டி இறை ஞானத்தை உண்டு பண்ணுகின்றார். அதுதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வைத்தார்கள். தாய் தந்தை குருவினுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பிள்ளையைத்தான் இறைவன் ஆசீர்வதிப்பாராம். அம்மா அப்பா பேச்சை கேட்காத பிள்ளைகளை குருவும் கவனிக்க மாட்டார், இறைவனும் திரும்பி பார்க்க மாட்டான். இந்த மாதா பிதா குரு இந்த மூவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற குழந்தையை இறைவன் ஆசீர்வதிப்பார். உலகிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த தாய் தந்தை தான் முதல் தெய்வம். தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று நமக்கு எடுத்து கூறியவரே விநாயகப் பெருமான். அந்த வகையிலே நாம் பெற்றோர்களை வணங்கி நமக்கு கல்வி அறிவை புகட்டுகின்ற ஆசிரியர்கள் அவர்களை குருவாக வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புடன் கிடைக்கின்ற வகையிலே இறையுருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோயில் நாமெல்லாம் விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வர இறைவனுடைய திருவள்ளு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனை பிரார்த்தித்து டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். புனித வாரத்தில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்ற நாம் இயேசுவினுடைய இறுதி காலத்தில், அதாவது அவருடைய இந்த இறப்புக்கு முன்னதாக ஏற்பட்ட நடந்த சில நிகழ்வுகளை தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசுவினுடைய துன்பங்களில் அவர் உடல் ரீதியாகவும் துன்பப்பட்டார், பாடுகளை சுமந்தார். உள்ள ரீதியாக இன்னும் பல மடங்கு பாடுகளை சுமந்தார்.
அதிலே ஒன்றை நாங்கள் இனம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். தம்முடைய சீடர்களோடு அவர் உரையாடுகின்ற பொழுது இந்த சீடர்களை பற்றி அவருக்கு தெரிகின்றது. தன்னுடைய இந்த பாடுகளின் பொழுது அல்லது பாடுகளுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த சூழலிலே இந்த சீடர்கள் எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதை முன்கூட்டியே நினைவு கூறுகின்ற இந்த இயேசு பெரும் வேதனைப்பட்டார். மனத்திலே அவர் மிகவும் கடுமையான பழுவை அல்லது பாரத்தை சுமந்தார். அதிலே ஒன்று தனிமை உணர்வு ஆகும். ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது அவர் பலராலும் கைவிடப்படுகின்ற அல்லது பலரும் தம்மோடு இருந்தாலும் தம்மை முழுமையாக புரிந்து கொண்டு தம்முடைய அந்த துன்பத்திலே இருந்து விடுதலை பெறுவதற்கு இவர்கள் எல்லோரும் பலமற்றவர்களாக ஆற்றலற்றவர்களாக பலவீனர்களாக இருப்பதை அல்லது தனக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை இயேசு உணர்ந்து கொண்டார். ஒன்று அவருடைய உள்ளத்திற்கு வேதனை கொடுத்தது, 3 ஆண்டுகளாக தான் தேர்வு செய்து அன்பு செய்து போதித்து தன்னோடு உணவருந்தி நட்பை பகிர்ந்து கொண்ட இந்த யூதாஸ் கரியோத்து தன்னிருவருள் ஒருவர் தன்னை காட்டி கொடுக்கப் போகின்றார். அதுவும் 30 வெள்ளி காசுக்காக ஆசைப்பட்டு விட்டார். அவரை தடுக்க முடியாது. இதுதான் கடவுளுடைய நியதி என்பதை உணர்ந்து கொண்டார். இதுதான் மனிதருடைய நடத்தை என்பதை, இது மனிதத்தினுடைய ஒரு உண்மைத்தன்மையை இயேசு எதிர்கொள்ளுகின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே கடவுளை காட்டி கொடுக்கின்றவராக அல்லது நாங்கள் அன்பு செய்ய வேண்டியவர்களை காட்டி கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோம். மறுபுறம் பேதுரு, அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு மிக மிக நெருக்கமானவர். இந்த இயேசுவினுடைய தலைமத்துவத்திற்காக அவர் ஆயத்தம் செய்யப்பட்டார். தொடர்ந்தும் இந்த சிறு அவையை வழிநடத்தக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுக்கப்படும். இவற்றையெல்லாம் அறிந்திருந்த இயேசு தன்னை 3 முறை மறுதலிக்கப் போகின்றார் என்று உணர்கின்றார். இந்த இயேசுவினுடைய இப்படிப்பட்ட உண்மையை, இந்த யதார்த்தத்தை தன்னுடைய சீடர்களுடைய பலவீனங்களை அவர் கண்டுகொள்ளுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட வேதனை பல மடங்கு ஆகும். இதை நற்செய்தியாளர்கள் மிகவும் தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார்கள். இயேசுவினுடைய பாடுகளால் எங்களுடைய உள்ளங்களில் பிறக்கின்ற ஞானம், அறிவு, சிந்தனை தெளிவு, ஆக்கப்பூர்வமான எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் இந்த இயேசுவினுடைய பாடுகளினுடைய கட்டங்களை நாங்கள் தியானிப்பதினூடாக வெளிப்படுகின்றன. இந்த யூதாஸ் கரியோத்தினுடைய காட்டி கொடுத்தல், இப்படிப்பட்ட ஒரு சீடனாக நான் இருக்க விரும்புகின்றேனா அல்லது இயேசுவை மறுதலித்த பேதுரு அவருடைய அந்த செயலை போல நானும் என்னுடைய வாழ்க்கையிலே மறுதலிக்கின்றேனா அல்லது அவரை விட்டு ஓட இருக்கின்ற இந்த சீடர்களை போன்று நானும் ஒதுங்கி வாழ, ஓடி ஒளிந்து கொள்ள, வாழ்க்கையின் சில உண்மை யதார்த்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தவர்களாக நாங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்தோடு வாழ விரும்புகின்றேனோ? இங்குதான் நாங்கள் எப்படிப்பட்ட சீடனாக, இயேசுவினுடைய சீடனாக இருக்கின்றோம். இன்னும் ஆழமாக நாங்கள் சிந்திப்போம் இந்த யூதாஸ் கரியோத்தினுடைய காட்டி கொடுத்தலை. அந்த சாயலங்களிலேயும் இருக்கின்றது, ஒவ்வொரு மனிதனிலும் இருக்கின்றது. இதற்கு எதிராக நாங்கள் எப்படி போராடப் போகின்றோம்? இந்த அழுக்க எங்களிலே இருந்து எப்படி நாங்கள் கழுவி போக்கப் போகின்றோம்? இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாங்கள் எப்படி கைவிடப் போகின்றோம்? இதிலே இருந்து நாங்கள் எப்படி மீட்பு பெறப் போகின்றோம்? காட்டி கொடுக்கின்றவர்கள்,
இதற்கு பல உலக ரீதியான காரணங்கள் இருக்கலாம். சிலர் அப்படியான குறுக்கு வழிகளிலே தங்களுடைய லட்சியத்தை, தங்களுடைய நோக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எப்பொழுதுமே நினைப்பது உண்டு. நேரிய பாதையிலே, கடினமான பாதையிலே உழைத்து நேர்மையான முறையிலே உயர்வு பெற வேண்டும் என்று சிந்திக்கின்றவர்கள் வேறு சிலர் மட்டும்தான். ஆனால் குறுக்கு வழிகளிலே தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்றவர்கள் பணக்காரர்களாக மாறலாம், அதிகாரத்தை கைப்பற்றலாம், ஆணவத்தை கைப்பற்றலாம், சௌகரியங்களை கைப்பற்றலாம் என்று சொல்லி குறுக்கு வழிகளை காட்டி கொடுத்தலூடாக தாங்கள் நல்லவர்கள், நல்லவர்களாக வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் எங்களில் பலர். இயேசுவுடைய இந்த பாடுகளை தியானிக்கின்ற இந்த பரிசுத்த வாரத்திலே, புனித வாரத்திலே நாங்கள் இந்த யூதாசை பற்றியும் சற்று சிந்திப்போம். அவருடைய நடத்தையிலே ஏற்பட்ட பிறழ்வுகளை பற்றி சிந்திப்போம். அவருடைய இந்த இயேசுவுக்கும் அவருக்கும் இடையிலே இருந்த இந்த உருவாக்கத்திலே இடம்பெற்ற இந்த காயங்களை பற்றி சிந்திப்போம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுடைய வாழ்வுக்கு சிந்தனைக்கு விருந்தாக எடுத்துக்கொள்வோம். நான் யார், எப்படிப்பட்ட ஒரு சீடன் என்பதை சிந்திப்போம். சில நிமிடங்களை நாங்கள் எங்களுடைய ஏனைய வேலை பழுக்களிலே இருந்து ஒதுக்கி நான் எப்படிப்பட்ட ஒரு சீடனாக இருக்கின்றேன் என்று சிந்திப்போம். அதன் வழியாக எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை ஏற்படுத்தி இயேசுவுக்கு அருகாமையிலே அவருக்கு பிரமாணிக்கமான ஒரு சீடனாக வாழ ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னுமொருவரிடத்திலே நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக, இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், இறைவா கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார்.
அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா, இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையிலே இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும், என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா, அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாகி இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும், கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலேயா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்தியா அல்லாஹ், கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்க செய்து விடாதே என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார், சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.